வணக்கம் குழந்தைகளா நாம் இப்போ ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள மூன்றாம் பாடம் மகிழ்வோடு கற்போம் அதில் உள்ள இளநீரும் ஈச்சமரமும் பகுதியை பார்ப்போமா வாங்க இஇயில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் சொல்வோமா வாங்க இ இளநீர் இ இறகு இ இட்டலி இ இலை திரும்ப சொல்றீங்களா இளநீர் இறகு இட்டலி இலை அடுத்து ஈயில் தொடங்கும் பெயர்கள் ஈ ஈச்சமரம் ஈசல் திரும்ப சொல்றீங்களா ஈச்சமரம் இல் அடுத்த பகுதி இ அறிவோம் என் கூட சொல்லுங்கள் இ இலை இ இஞ்சி இ இழந்தை இ இட்டலி திரும்ப சொல்வோமா வாங்க இ இலை இ இஞ்சி இ இலந்தை இ இட்டலி அடுத்தது இ அறிவோம் இஇடி இ ஈசல் திரும்ப சொல்வோமா இ ஈச்சமரம் இஇசெல் அடுத்தது இடுவோம் இதில் இவும் ஈயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈ இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஆரஞ்சு வண்ணம் தீட்டணும் அடுத்தது ஈ இருக்கிற இடத்துக்கெல்லாம் பச்சை வண்ணம் தீட்டணும் உங்கள் புத்தகத்தில் அழகாக வண்ணம் தீட்டுங்க அடுத்தது இணைப்போம் பகுதியை பார்ப்போம் இதில் பாருங்கள் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பலூனில் அப்புறம் ஒரு தம்பியும் ஒரு பாப்பாவும் இருக்காங்க அவங்க கையில் அந்த பலூனை பிடிச்சிட்ருக்காங்க எந்த பலூனை யார் கையில் கொடுக்கணுங்கிறத நீங்கள் போடணும் வாங்க பார்ப்போம் இஇட்டி அப்போ யார் கையில் கொடுப்பீங்க ஈட்டி சரியாக சொன்னீங்க இந்த பாப்பா கையில் கொடுத்துடணும் ஏன்னா இவங்க சட்டையில் தான் எழுத்து இருக்குது அதனால் இவங்க கையில் அந்த ஈட்டி பலூனை இணைச்சிருங்க உங்கள் புத்தகத்தில் ஒரு கோடு போட்டுருங்க அடுத்தது இ இறகு இதை யார் கையில் கொடுக்குறது சரியாக சொன்னீங்க இந்த தம்பி கையில் கொடுத்துடணும் அப்போது அவங்க கையிலருந்து இறகுக்கு ஒரு கோடு போட்டுருங்க அவ்வளோதான் அடுத்தது ஈரம் இதை யார் கையில் இணைக்கணும் இந்த பாப்பா கையில் கொடுத்துடணும் இந்த பலூனை இணைச்சிருங்க ஒரு கோடு போட்டு ஈரமுக்கும் இந்த பாப்பாவையும் கோடு போட்டு இணைச்சிருங்க அடுத்தது இட்டலி இது அவங்களே இணைச்சிருக்காங்க இ இட்டலி அப்படிங்கறனால இந்த தம்பி கையில் அந்த பலூனை இணைச்சிருக்காங்க அடுத்தது இ இனிப்பு இனிப்பு யார் கூட இணைக்கணும் சரியாக சொன்னீங்க அது அந்த தம்பி கையில் தான் இணைக்கணும் ஏன்னா இ இனிப்பு குரில் அதனால் இந்த தம்பிக்கையில் அந்த பலூனை இணைச்சிருங்க அடுத்தது இ இ ஏற்கனவே அவங்களே இணைச்சிருக்காங்க அந்த பாப்பா கையில் இந்த சொற்களை திரும்ப பார்ப்போம்மா இறகு ஈ ஈரம் இ இட்டலி இ இனிப்பு ஈ அருமையாக சொன்னீங்க அடுத்த பக்கம் போவோம்மா வாங்க இங்கே பாருங்கள் எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இதில் பாருங்கள் ஒரு ரோஜா பூவில் அழகாக ஈ உறைஞ்சிருக்காங்க அதில் நீங்கள் வண்ணமிடுங்க அடுத்தது பாருங்கள் ஈயை வச்சு ஒரு வீடு வரைஞ்சிருக்காங்க அதில் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை தீட்டுங்க அடுத்தது நீரை தொட்டு எழுதுவேன் ஈ ஈயை எழுதி பழகுங்க ஒரு கூலையில் நீர் எடுத்துக்கிட்டு ஈயை எழுதி பழகுங்க அடுத்தது எழுதி பழகுவேன் இங்கே இந்த வரிசையில் இ எழுத்தை எப்படி எழுதணுங்கிறத எழுதி பழகுங்க உங்கள் புத்தகத்தில் அதே மாதிரி இங்கே இ எழுத்தை எப்படி எழுதணுன்னு காமிச்சிருக்காங்க அதுபடி நீங்கள் பயிற்சி எடுங்க உங்கள் புத்தகத்தில் இந்த ரெண்டு வரையும் நீங்கள் எழுதி பழகுங்க அப்போ தான் இ எழுத்தும் ஈ எழுத்தும் அழகாக எழுத முடியும் அடுத்தது அடுத்த பக்கம் போவோமா வாங்க கோட்டோவியம் எழுத்திற்குரிய படங்களை வரைவேன் என் எழுத்திற்கு குறில் குரில் ஈ இருக்குது அதுக்குரிய படங்கள் என்னென்ன இங்கே சொல்கிறீங்களா நம்ம முன்னமே பார்த்தோம் இல்லையா என்னென்ன வரும் இ இலை இ இட்டலி இ இறகு இந்த மூணும் இங்கே நீங்கள் எடுத்து வரைஞ்சிடணும் எதை எடுத்து வரைஞ்சிடணும் இ இலை இ இட்டலி இ இறகு இந்த மூணு படங்களையும் இந்த பகுதியில் வரைஞ்சிடணும் அடுத்தது ஈ ஈக்கு எந்தெந்த படங்கள் வரும் மீதமுள்ள இந்த ஈ ஈச்சமரம் இந்த ரெண்டு படங்களையும் இந்த பகுதியில் நீங்கள் வரைஞ்சிடணும் திரும்ப சொல்கிறீங்களா என்னோட இ இலை இ இட்டலி இ இறகு அடுத்து இந்த பகுதிக்கு இஇ ஈ ஈச்சமரம் அழகாக சொன்னீங்க வாங்க பகுதிக்கு போவோம் என்னது நிரப்புவேன் என்ன நிரப்பணும் பாருங்க முதல்ல இது என்னது இ இளநீர் அப்போது இங்கே இ எழுதிருங்க உங்கள் புத்தகத்தில் அடுத்தது ஈச்சமரம் இங்கே நெடில் ஈ போடணும் ஈச்சமரம் அடுத்தது இது என்னது இ இறகு ஈ எழுதிக்கோங்க இங்கே உங்கள் புத்தகத்தில் அடுத்தது ஈசல் ஈ எழுதிக்கோங்க இங்கே திரும்ப சொல்கிறீங்களா இ இளநீர் ஈச்சமரம் இ இறகு ஈசல் அருமையாக சொன்னீங்க அவ்வளோதான் இளநீரும் ஈச்சமரமும் பகுதியை நாம முடிச்சிட்டோம் நன்றி